இனி நீட் தேர்வை பற்றி கவலையே வேண்டாம். நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய முதல் தர நீட் கோச்சிங் நிறுவனம் விஷன் நீட் அகாடமி, ஓசூர் மற்றும் ராசிபுரம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை அணுகவும். என் பேர் விஷால். நாக்பூர் பக்கத்தில் கட்டோலுங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நான் வரேன். இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சைக்கிளே நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்தியாவோட சின்ன சின்ன மூலைகளுக்கும் போகணும்னு சொல்லி தான் இந்த பயணத்தை நான் தொடங்கினேன். இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ என்கிட்ட ஒரு பைக் வாங்க கூட காசு இல்லை. அப்போது நிறைய பேர் நீ ஏன் சைக்கிளில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கும் அது நல்ல யோசனையாக பட்டுச்சு. அதனால் நான் சைக்கிளில் போகலான்னு முடிவு பண்ணேன். இந்த பயணம் நான் சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. 2020 ஆகஸ்ட் 13ஆம் தேதி தான் இந்த பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு எழுத ஆரம்பித்தேன். அந்த புக்குக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோடய மைண்டில் லைஃப்பை பற்றி நிறைய க்வெஸ்டின் இருந்துச்சு. அது வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இல்லை, அது வரைக்கும் வாழ்ந்தவங்க இதுதான் கரெக்டான லைஃப் அப்படின்னு நம்ம மைண்டில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்தியாவில் இருக்க வெவ்வேறு மதம் வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த மனுஷங்க பார்க்கணும் பழகணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. இந்த பயணத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற குழந்தைகள், மன வளர்ச்சி குறைபாடோடு இருக்கிறவங்க, எய்ட்ஸ் நோயாளிகள் என பலரையும் பார்த்துருக்கேன். இந்த பயணத்தில் நான் யாரோடு இருக்கிறனோ அவங்களாவே வாழ்வேன். உதாரணத்துக்கு தொழிலாளியோடு இருந்தால் தொழிலாளியாக, பிச்சை எடுக்கிறவங்க கூட இருந்தால் பிச்சை எடுக்கிறவங்களாக வாழ்வேன். அப்படி வாழும்போது அவங்கள என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்காகவே நான் அப்படி வாழ்கிறேன். இந்த பயணத்தில் எதையுமே நான் டிசைட் பண்ணுறதில்லை. அடுத்து எந்த ரூட்டில் போகிறோன்னு கூட நான் டிசைட் பண்ண மாட்டேன். என்னை பார்க்குறவங்க இந்த ரூட்டில் போ, உனக்கு இவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பயணத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தேன். கொரோனா டைமில் யாரும் என்னை சேர்த்துக்க கூட மாட்டாங்க. இதனால் தங்க இடம் இல்லாமல் சுடுகாட்டில் படுத்து தூங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் வெஜிடேரியன். ஆனால் இந்த பயணத்தில் கிடைக்கிறத சாப்பிடணும்னு பழகிக்கிட்டேன். ஒரு வாட்டி தர்காவில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு இருந்த பசியில் நான் சாப்பிட்டுட்டேன். அடுத்த நாள் அவங்க என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு சமைச்சு போட்டாங்க. அப்போதான் அவங்க கிட்ட நேற்று கொடுத்தீங்களே அது என்னன்னு கேட்டப்போ கருவாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நான் நான்வெஜ் சாப்பிட்டதே எனக்கு தெரியும். அடிப்படையில் நம்ம எல்லாரும் இயற்கையாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற வேறுபாடு நாம் உருவாக்கிட்டதான்னு தெளிவாக புரிஞ்சிச்சு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கும் ஒரு கூலி தொழிலாளியும் அடிப்படையில் ஒரே குணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற மற்றவங்க செய்கிற விஷயத்தால் தங்களை மற்றவங்கிட்டேருந்து வேறுபடுத்தி அவங்களே காட்டிக்கிறாங்க. என்னோட இந்த பயணத்தில் பெருசாக திருட்டு அப்படின்னு நான் பார்த்ததில்லை. ஆனால் மதுரைக்கு வந்தப்போ மண்டபத்தில் படுத்திருந்தேன். அப்போது என்னோடய மொபைலை யாரோ திருடிட்டாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ யாரும் கண்டுக்கல. அப்புறம் சின்ன சின்ன வேலை செஞ்சு காசு சேர்த்து நானே மொபைல் வாங்கினேன். இந்த பயணத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று தான், நம்ம ஈகோவால் நாம் பணம் சம்பாதிக்கணுங்கிறத நோக்கி ஓடுறோம். ஆனால் நம்ம எல்லோருக்குமே இயற்கையாகவே சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதை நாம் உருவாக்கின இந்த பணம் சம்பாதிக்கிற ப்ராசஸில் நாமளே விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். கெரியர் வேலைன்னு நிறைய பேர் சொல்கிறதும் இந்த பணத்தோட சம்மந்தப்பட்டது தான். ஆனால் கெரியர் இங்கே பணத்தோட சம்மந்தப்பட்டதாக சொல்லக்கூடாது. இந்த பயணத்தில் எத்தனையோ பேர் என்னை பணத்தை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை, அதனால் நான் பண்ணலை. இந்த பயணத்தோட முடிவில் என்னோட இந்த பயணத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எழுத்துக்கள் மூலமாகவோ இல்லை புத்தகங்கள் மூலமாகவோ எல்லார்ட்டையும் சொல்லுவேன். என்னோட இந்த பயணத்தில் சுமார் 150வது நாளில் நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் சமூக சேவை செய்கிறவர். அவர் சமூக சேவை செய்கிறப்போ ஒரு நாள் நானும் அவரோட போய் சாலையோரமாக இருக்கிற மனநலம் குன்றியவர்களுக்கு உணவு கொடுக்க போனேன். அப்போது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமாக நாம் பசியாக இருந்தால் 2 நாள் கழித்து நமக்கு சாப்பாடு கிடைச்சா நாம் வேக வேகமாக சாப்பிடுவோம். ஆனால் அந்த மனநலம் குன்றியவர் தன்னோட இருக்கிற மற்றவங்களுக்கும் முதல்ல கொடுத்துட்டு சாப்பிட்றாரு. எனக்கு யார் மனநலம் குன்றியவங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் புரியாமலே போச்சு. அப்போ தான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தில் 2 விதமான மக்கள் வாழ்கிறாங்க. ஒருத்தவங்க முழு வாழ்க்கையாக எந்த ஒரு விஷயமும் தங்களை பாதிக்காத வண்ணம் வாழ்கிறவங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்பவுமே தன்னிறைவாக வாழ்கிறவங்க. இன்னொரு வகை எப்படியாவது இதை பெறணும்னு சொல்லி ஓடுறவங்க. இதில் சந்தோஷமாக வாழ்கிறவங்க முதல் விதமாக வாழ்கிறவங்க தான். இந்த
விஷயம் புரியாம தான் தற்கொலை எல்லாம் நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மன அழுத்தம்னு யோசிக்காம சொல்லலாம். இந்தியா தான் மன அழுத்தத்தோட வாழ்றவங்க அதிகமா இருக்கிற பட்டியல்ல 6வது நாடா இருக்கு. சோ மன அழுத்தத்துக்காக ஒரு ஹோம் வச்சு அங்க வர்றவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புது வழி கிடைக்க செய்யணும்ங்கறதா என்னோட எய்ம். அப்புறம் இந்த பயணத்தை மொத்தமா முடிக்க 5 வருஷம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆனா 3 வருஷத்துலயும் பண்ணலாம், இல்ல 5 வருஷத்துக்கு மேலயும் போகலாம். நான் இத விடாம அதோட ஃப்ளோலயே போகணும். சீக்கிரமா முடிக்கணும்ங்கற அவசரமே இல்லாம இத பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.